Hi friends, welcome to VST PLAY GAMERS. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விளையாட்டு என்னென்னா, லெட்ஸ் கிரியேட் பாட்ரி 2. கேமோட கான்செப்ட் என்னென்னா, பாட் தயாரிக்கிறது தான் இந்த கேமோட கான்செப்ட். பார்க்குறதுக்கு இந்த கேம் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், விளையாடும் போகிறது தான் தெரியும் இது எவ்வளோ கஷ்டம்னு. இந்த கேமுக்கு உண்டான பிக்சரை நம்மளுக்கு மேலே கொடுத்துருவாங்க, கலரையும் அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம கலர் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த கேம் விளையாடும்போது தான் தோணுச்சு இந்த பானை செய்கிறவங்களாம் எப்படி கரெக்டாக செய்கிறாங்கன்னு. ஏன்னா இந்த கேம் விளையாடும்போது தான் ரொம்ப இது கஷ்டமாக இருக்கிறதா தோணுச்சு. அடுத்த பாட்டுக்கு உண்டான பிக்சர் அண்ட் கலரையும் கொடுத்துட்டாங்க. அடுத்த லெவலுக்கு நம்மளுக்கு அவுட்லைன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு அடுத்தடுத்த லைனுக்கு அவுட்லைன்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஒரு பாட் தயாரிக்கணும்னா அடுத்த லெவலில் 8 ஸ்டார் வாங்க வேண்டியதாக இருக்கும், மொத்தம் 10 ஸ்டார். நீங்கள் 8 ஸ்டார் வாங்கின பிறகு ஹெல்ப் கேட்கலாம். ஹெல்ப் கேட்டிங்கன்னா ஒரு 2 செகண்ட் மட்டுமே அந்த அவுட்லைன் இருக்கும், அதுக்குள்ளார நீங்கள் உங்கள் பாட்டை சரி பண்ணிக்கணும். அவங்க என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ அந்த கலர் தான் நம்ம அடிக்கணும். இது சிங்கிள் கலருங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. அடுத்தடுத்த லெவலில் நம்மளுக்கு டபுள் கலர் ட்ரிபிள் கலர் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் இருக்கிற மாதிரியே செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது ஒரு ஆஃப்லைன் கேம். கேம் விளையாட விளையாட ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருந்தது, கஷ்டமாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இந்த கேமை விளையாடி பாருங்கள். இந்த கேமோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி விளையாண்டு பாருங்கள். இப்போ கலர் அடிக்கணும். கலரை டச் பண்ணி பாட்டில் அப்படியே தடவிட்டே வந்தால் போதும். இது சிங்கிள் கலருங்கிறதுனால ரொம்ப ஈஸி. அடுத்த பாட்டுக்கு உண்டான பிக்சரை கொடுத்துட்டாங்க. இதுக்கு அவுட்லைன் கிடையாது. நீங்கள் பார்ட்ஸு செய்ய செய்ய அவங்க ஸ்டார் கொடுத்துட்டு, நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு வர வர ஸ்டார் கொடுத்துக்கிட்டே வருவாங்க. 8 ஸ்டார் வந்தோடனே உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். அந்த ஹெல்ப் கூட 2 செகண்ட் தான் கிடைக்கும். நீங்கள் அந்த 2 செகண்ட்குள்ளார உங்கள் பாட்டை சரி பண்ணிக்கணும். அவங்க அவுட்லைன் மட்டும்தான் கொடுப்பாங்க அந்த 2 செகண்ட்க்கு, அதுக்குள்ளார நீங்கள் அந்த உங்கள் பாட்டை சரி பண்ணிக்கணும்.
நீங்கள் பாட்டை சரி பண்ண பிறகு தான் டிக்குங்கிற மார்க் வரும். அப்போ தான் நீங்கள் பாட்டை சரியாக பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் கலர் அடிக்கும்போது கூட அப்படி தான், கலரை கரெக்டாக செலக்ட் பண்ணி ஃபுல்லாக கரெக்டாக அடிச்சிட்டு பிறகு தான் டிக் அடிக்கும். அப்போ தான் அந்த லெவல் முடியும். அடுத்த பார்ட், இந்த பாட்டை செய்யும்போது நல்லா ஈஸியாக செஞ்சிட்டேன், ஆனால் கலர் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனோட கலரை வந்து க்ளோஸ்அப்பில் வச்சு பார்த்தா மூணு கலர் வரும், ஒயிட், பிளாக் அண்ட் ரெட்டுன்னு. ரெட்டுக்கு நடுவில் பிளாக் வரணும், பிளாக்கு நடுவில் ஒயிட் வரணும். இதில் இங்கே உங்களுக்கு ஒயிட் கலர் இருக்காது, அதனால் எரேசரை பயன்படுத்தி பிளாக் கலரில் நடுவத்தில் கொஞ்சம் கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த மூணாவது லெவலில் கலர் அடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். நான் இந்த கேம் கலர் அடிக்கிறத ஃபினிஷ் பண்ணலை, கொஞ்சம் கலர் அடிச்சிருப்பேன்.
மெட்டாக்குள்ளதாக இருக்கு. அப்புறம் தப்பாக வந்துச்சுன்னா மேலே இருக்க பாருக்கு ரீஃபேஸ் பண்ணுற மாதிரி அது தப்புனா ரிமூவ் ஆகிடும். அப்படிக்கா இது கலர் எப்படி எடுத்துட்டு போனோம் கலர் தப்பா இருக்குன்னு தெரியும். கலர் எங்க இருக்கு? என்ன நாலு கலர் தான் இருக்கு.